Hi friends, this is Hari. Cinemabuz update la or latest ana or update oda vandirukkenga. Nadigar Vijay avargal Viraival Rajini sara sandhikka poradhaga or thagal vandirukkenga. Samipathla avarudiya இயக்கத்துல இருக்கக்கூடிய மன்ற நிர்வாகிகள அவர் சந்திச்சு பேசினார் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த சந்திப்பு முடிச்சிட்டு வெளியில வந்து அவரோட நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ரஜினி சாரோட ஃபேன்ஸும் சரி அஜித் சாரோட ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேரோட முழு ஆதரவு எங்களுக்கு இருக்கு அரசியல்ல விஜய் சார் சொல்றதை நாங்க கண்மூடித்தனமா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க என்னடா அது விஜய் சார் சொல்லாம இவங்க சொன்னாங்களா இல்ல விஜய் சாரே வேற ஏதாவது கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் ஏன்னா அரசியல்ல ஓட்டு போறதுன்றது வந்து சினிமால வந்து படம் பார்க்கறதுக்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமா எப்படி இவங்க இதெல்லாம் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சைடுல கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அதற்கான ஏற்பாடுகளை அவர் பக்கம் செஞ்சுருக்காரு அவர் வராரா வரலையான்றதெல்லாம் அடுத்த கதை ஆனா அவர் வரத்துக்கான ஏற்பாடுகள் செய்யறாரு இந்த நிலையில தன்னுடைய ரசிகரை மட்டுமே வச்சுட்டு அரசியல் காலத்துல வந்து இறங்கினாக்கா பூஜ்யம் தான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அரசியல் காலம்ன்றது எல்லாரும் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு காமனான ஒரு இதுவாக இருக்கணும் ஒருத்தங்களை சார்ந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தலைவனாக இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ரஜினி சாரோடைய அந்த ஆசீர்வாதம் இருந்தாக்கா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வலு சேர்க்கும் தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்றாராம் So, இதற்காக ரஜினி சாரோடைய ஒரு மீட்டிங் நடத்தலாம் அவர் கூட ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் நடத்தலாம் ஸோ அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்புட்டாக எடுத்துக்கலாம் எப்படி சினிமாலாம் அவருடைய மேனரிசம் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி டெலிவரி பண்ணுறாரோ அதே போல் அரசியலையும் அவரோட இன்புட் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி விஜய் சார் இப்போ புரிஞ்சுக்கிட்டு விரைவில் அவர் வந்து எப்போ வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அவர் வாயால் அவர் சொல்கிறாரோ அது இப்போ சொல்கிறாரோ அடுத்த வருஷம் சொல்கிறாரோ எப்போ சொன்னாலும் சரி அவர் எப்போ அரசியலுக்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அஃபிஷியலாக அவர் சொல்கிறாரோ அந்த டைம்ல அவர் ரஜினி சாரை மீட் பண்ணி பேசுவார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ண போறாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார் ஏன்னா ரஜினி சாரோட ஆசை இல்லாம கண்டிப்பா விஜய் சார் வந்து அரசியல்ல வந்து பெருசா ஜொலிக்க முடியாது ஏன்னா மற்றவங்க கிட்ட போக முடியாது ஏன்னா வந்து நீங்க அதிமுக கிட்ட போனீங்கன்னாக்கா திமுக வந்து கடுப்பாங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு போனீங்கன்னாக்கா அதிமுக இருக்கிற கடுப்பாங்க பிஜேபி கடுப்பாங்க அப்ப எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியவர் அதுவும் சினிமால தன்னோட வழிகாட்டியா இருக்கக்கூடிய ரஜினி சார் கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுலேருந்து அவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சார்னா அது வந்து ஒரு காமனான ஒரு பார்வையாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்